Hi friends, welcome to ANANTHICHANNEL. Channel. ANANTHICHANNEL, மல்லிகைப்பூ ரோஸ் வச்சிருந்தா நம்ம வந்து ஒரு சடைக்கு திண்டு நம்ம கோர்க்க போகிறோம். கல்யாணத்துக்கெல்லாம் நம்ம கோர்ப்போம்ல அந்த மாதிரி சடை திண்டு கோர்க்க போகிறோம். இந்த ரோஸ் வந்து சின்ன ரோஸு, இந்த ரோஸில் நம்ம கோர்க்கவே முடியாது. ஆனால் இதுலேயும் நம்ம ஈஸியாக கோர்த்தெடுக்கலாம். எப்படி கோர்க்கலாம்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்குள்ளாடி நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் தடவையாக பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மக்களோட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பாருங்கள், இந்த மாதிரி நீல ஊசி, இந்த நீல ஊசி கொஞ்சம் நீளமாக இருக்கக்கூடிய ஊசியெலாம் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஊசியை, இந்த ஊசியில் நான் நூல் கோர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் நமக்கு இது எவ்வளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம நூல் கோர்த்துக்கணும். இப்போ இதில் நம்ம பூ கோர்க்கலாம். நல்ல பந்து பந்தாக மாலை மாதிரி கோர்த்துக்கலாம்.
சேர்த்து வச்சு சூப்பரான பூ கோர்த்து எடுத்திருக்கேன். மாலை மாதிரி இருக்குது. இது வந்து ஃபங்க்ஷன் டைம்லலாம் நம்ம வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். வெறும் ரோஸ் மட்டுமே நம்ம வச்சு கட்டலாம். ரோஸ் வச்சு கட்டும்போது இன்னும் அவ்வளோ அழகாக இருக்கும். ரோஸ் வந்து நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன், ரோஸ் மட்டும் கோர்க்கக்கூடிய வீடியோ. அதோடய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு யாருக்கா தேவைப்பட்டுச்சுன்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புது புது வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.